வணக்கம் நண்பர்களே, 15 நாட்களுக்குள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்றும், அதாவது புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு இன்று வந்து சட்டசபையில் தெரிவித்திருக்கு. அதை பற்றின வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் தினந்தோறும் அப்டேட் செய்யக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்று தமிழக ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து விட்டு அது எப்போது வருமோ என காத்திருக்க தேவையில்லை. அரசு தனது நலத்திட்டங்களை ரேஷன் கார்டு வழியாக செய்து வருகிறது. சட்டப்பேரவையில் பேசிய ஆளுநர், பெருந்தொற்று பரவல் சூழலில் மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும், வருமானமின்றி பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவி வழங்க வேண்டும் என்பதையும் உணர்ந்துள்ள அரசு, மாநிலத்தில் உள்ள 2.1 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 4000 நிவாரண தொகையை 2 தவணைகளாக மொத்தம் 8393 கோடி ரூபாய் நிதி உதவியை மே மற்றும் ஜூன் மாதங்களில் வழங்கியுள்ளது. உலகின் தலைசிறந்த பொருளாதார நிபுணர்கள் பலரும், பொருளாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள இப்பேரிடர் காலத்தில் ஏழை எளியோருக்கு நேரடி நிவாரணத் தொகை வழங்குவதே சரியான நடவடிக்கை என வலியுறுத்தி வரும் நிலையில், அதை ஒட்டியே தமிழக அரசும் இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி தொடர்ந்து வழங்கப்படும் என்றும், குடும்ப அட்டை கோரி விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த அனைத்து நபர்களுக்கும் 15 நாட்களுக்குள் ஸ்மார்ட் கார்டு, அதாவது புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.